Tenaliraman da, ushar ushar Mr. Tenaliraman da, varar varar Mr. Tenaliraman da, ushar ushar Mr. Tenaliraman da, vai vittu sirchata, noi vittu pogu Mr. Tenaliraman, paathale podum. Vai vittu sirchada, noi vittu pogu Mr. Tenaliraman, paathale podum. Gala 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 pala 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 mala 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 Minor varrar, mosa varrar, style varrar, dinsa varrar. தெரியுமா படம் பார்த்ததுல எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. இந்த ரோட்ல போகும்போது போஸ்டர் எல்லாம் ஒட்டிருப்பானுல்ல, அதுல கூட ஜேம்ஸ் பாண்ட் அப்படி துப்பாக்கி வச்சிருப்பாரு, அப்படி வச்சிருப்பாரு, இப்படி வச்சிருப்பாரு, அதெல்லாம் பாத்திருக்கேன். அது போதும். பங்காளி ஒரே புடிவாதம், குழந்தை மாதிரி மண்ணு எல்லாம் உழுந்து பரண்டு ஆட ஆரம்பிச்சுட்டாரு. எனக்கு அந்த ஜீரோ வேணும் அப்படின்ட்டு சரின்ட்டு ஒரு ஜீரோ அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இப்ப இன்னொரு ஜீரோவே வேணுங்கிறாரு. கண்டிப்பா கொடுத்துறாதீங்க. நான் கொடுக்க மாட்டேன், நீங்க உட்காருங்க. உங்க கேஸ் என்ன? யாரையாவது கொலை பண்ணிட்டு பயந்து ஓடி வந்திருக்கீங்களா, இல்ல எதையாவது தொலைச்சிட்டு நில குறைஞ்சு போய் வந்திருக்கீங்களா? தொலைச்சிட்டு தான் சார் வந்திருக்கேன். எதை? என் வாழ்க்கைக்கு ஒளி கொடுத்த ஒரு பொருளை தொலைச்சிட்டு வந்திருக்கேன் சார். மெழுகுத்தியா, டார்ச் லைட்டா, டியூப் லைட்டா? நீங்க தான் டியூப் லைட்டு. என் மூக்கு கண்ணாடியை தொலைச்சிட்டு வந்திருக்கேன் சார். ஆகாக காகா, அதேதான் கண்ணு விஷயம். கண்ணா பின்னான்னு பில்லு போடுறேன். கடைசியா உங்க மூக்கு கண்ணாடியை நீங்க எங்க வச்சீங்க? எங்க அது தெரிஞ்சா நானே அதை எடுத்துக்க மாட்டேனா? பங்காளி, எஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஒரு வரி விடாம நோட் பண்ணிக்க. நீங்க கடைசியா கண்ணாடியை கயிட்டு வைக்கும்போது அதை சுத்தி யார் யார் இருந்தாங்க? அது என்ன போனமா எல்லாரும் சுத்தி நிக்கிறதுக்கு, அப்ப யாரும் அங்க இல்ல. யார் அந்த விரோதி? என் மவன் தான். திருட்டு பையங்கிறது தானா? பாத்தியா, பெத்த பிள்ளையே அப்பனுக்கு விரோதி ஆயிட்டான். பெத்தவன் மனமே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா. நல்லா இருக்கு இந்த பாட்டு. என்ன படம்? எங்க ஊர் ராஜா? யார் பண்ணது? டிஎம்எஸ் பாடியிருப்பாரு, சிவாஜி அப்பா ஆக்ட் பண்ணிருப்பாரு பாரு. நரச்ச மீசையை வச்சுக்கிட்டு ராஜா மாதிரி வேட்டியை கட்டிக்கிட்டு, யாரை நம்பி நான் பொறந்தேன், போங்கடா போங்க. ஏன் பிரச்சனை பத்தி பேசுங்கன்னா, பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்களா சார்? சாரி சாரி, அவர் நடிப்பை பத்தி நினைச்சாலே நான் உணர்ச்சி வசப்பட்டுருவேன். பையன், உங்க பையனுக்கும் உங்களுக்கும் என்ன விரோதம்? அதை ஏன் சார் கேக்குறீங்க? அதை நான் கேட்பேன், நீங்க சொல்லணும், இவன் எழுதிக்கணும், அதான் இன்வெஸ்டிகேஷன். சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்து நான் படி படினு அடிப்பேன் சார். அதுலேருந்து என் செருப்பு, என் பொடிடப்பா, என் பேனா எல்லாத்தையும் சுட்டுறான் சார். பங்காளி, நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். அவன் இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லுங்க. தலையில் நாலாயிரம் அரைஞ்சு காதை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த கண்ணாடி வாங்கினேன். அவன் வீட்டை விட்டு ஓடி ஒரு வருஷம் ஆச்சு சார். ஓடிட்டானா? திருண்டவனே ஓட்டானா? யாரடா பிடிக்கிறதே? பங்காளி, வேற ஏதாவது கேள்வி கேளு. உங்க காணாம போன கண்ணாடி கருப்பு கைத்துல கோத்துருக்குமா? ஆமா சார். கோல்டு ஃப்ரேமா? அதேதான் சார். ரெண்டு சைடும் பிரவுனா இருக்குமா? ஆமா சார். ஆச்சரியமா இருக்கு, எப்படி சார் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் ஒரு ஊகந்தா. ஊகனா என்ன? ஏய், இப்போ ஊகனா என்னன்னு உனக்கு நான் தமிழ்ல கிளாஸ் நடத்திட்டு இருக்க முடியுமா? சுமார்ற. அந்த காணாம போன கண்ணாடி கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்குமா பாருங்க. ஆமா சார், இதுதான் சார் அந்த கண்ணாடி. இதுதான் அந்த கண்ணாடியா சார்? ஏதோ ஞாபகம் மறதியா கழுத்துல மாட்டிட்டு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், வரேன் சார். உக்காரியா, என்ன என்னமா கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ், வரேன்னு கும்பிட்டுட்டு போறேன். இவ்வளவு நேரமா உங்ககிட்ட தொண்டை வலிக்க வலிக்க கேள்வி கேட்டிருக்கேன், என் பங்காளி கை வலிக்க வலிக்க எழுதியிருக்கான், கன்சல்டிங் ஃபீஸ் கொடுத்துட்டு போயா? சார், கழுத்துல மாட்டிக்கிற கண்ணாடிக்கெல்லாம் கன்சல்டிங் ஃபீஸ் கேட்கறது ரொம்ப கன்றாவி சார். கன்றாவியா? கன்றாவின்னா என்ன? அப்ப நீ ஃபீஸ் தரமாட்டேன். தரமாட்டேன்.
கண்டிப்பா தரமாட்டேன். கண்டிப்பா தரமாட்டேன். என்ன நல்லா பார்த்து சொல்லு, தரமாட்டேன். உங்களை நல்லா பார்த்து சொல்றேன், தரமாட்டேன். போயா, இப்படியே அலங்கநல்லூர் பக்கம் போயிடாத, ஜல்லிக்கட்டுல பிடிச்சிருவாங்க. என்ன பங்கல இவனை சும்மா விட்டேன்? யாரு சும்மா விட்ட? அப்புறம் என் திறமை என்னன்னு உனக்கு தெரியாதுல்ல? இந்த பாரு, கையை விட்டியா? ஆமா, ஒண்ணு புரிய மாட்டேங்குதே. என்னப்பா அது, ஒரு ரூபா வச்சிருக்கா? ஆமாப்பா, ஒரு ரூபாயா? இந்த பாருப்பா, ஒரு ரூபாய்க்கு ஒரு பர்சா? பிச்சைக்கார பயில இருப்பான் போல் இருக்கு. என்ன ஆழ்ந்த சிந்தனைகள் இருக்கேன்? ஒன்றும் இல்லை, இந்த பின்லடனை கண்டுபிடிக்க முடியாம புஷ் ரொம்ப திணறிக்கிட்டு இருக்காரு. நடுப்புற இந்த ஈராக் போர், சதாம் ஹுசேன் பிரச்சனை, அப்படி இப்படின்னு வேற ரொம்ப குழம்பு போயிருக்காரு. ஓ, நாம வேணா போய் அவர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு இந்த பின்லடனை கண்டுபிடிச்சிருமா? பில்லேண்டனை கண்டுபிடிக்கிறத விட காட்டில் போய் வீரப்பனை கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்க, மான்கறி கிடைக்கும், மூட்டு வழி நல்லாகும். மயிலெண்ணை தருவாருங்கிறியா? ஆமா, மரத்தில் உட்கார வச்சாருன்னா எறும்பு கிடைக்கும். சார் காணாம போயிட்டா, சார் காணாம போயிட்டா. என்னது, வீரப்பன் காணாம போய் 16 வருஷம் ஆகுது, இப்போ வந்து சொல்றேன். மொட்டையா காணாம போச்சு, என்ன அர்த்தம்? மொட்டையா காணாம போல சார், முடியோட தான் காணாம போனா. முடியோட காணாம போயிருக்காங்களா? அப்ப காணாம போனது நான் இல்ல. சரி, யார் காணாம போனா? என் பொண்டாட்டி சார், என் பொண்டாட்டி. உட்கார் 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 உட்கார். என்னடா இது, சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்துக்கு சங்கடப்பட்டுக்கிட்டே வந்து சொல்றான். சரி, நான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றேன், நீ கேளு, பதில் நோட் பண்ணிக்க. ஓகே. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், உன் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கா பாத்தியா? அவனும் டென்ஷனா, அவள தான் தேடிட்டு இருக்கான். உன் பொண்டாட்டி அவன் எதுக்கு டென்ஷனா தேடுறான்? அவன் பொண்டாட்டிய கூட்டு வந்தானே, நான் குடும்பம் நடத்துறேன். நோட் திஸ் பாயிண்ட், கேவலமான குடும்பமா இருக்கும் போல இருக்கு. முக்கோண காதல், காணாம போகும்போது அவ உன் பொண்டாட்டியா அவன் பொண்டாட்டியா? என் பொண்டாட்டி. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றேன்? என் வீட்டுல இருந்தானே காணாம போனான். வெரி குட். சரி, அவ பேர் என்ன? இப்போ அவ பேரு பச்சையம்மா. இப்பன்னா அப்போ வெள்ளையம்மா. என்னது, ஒரு நாளைக்கு ஒரு பேர் மாத்திக்கிட்டு இருப்பா போல இருக்கு. மொத்தத்துல பச்சவந்தியம்மான்னு பேர் வச்சிருக்கலாம். நோட் திஸ் பாயிண்ட். சரி, ஓடும்போது அவ செருப்பு போட்டிருந்தாள. இது என்ன சார் கேள்வி? இதுதான் என் கேள்வி. ஓடும்போது செருப்பு போட்டிருந்தா அவ ரொம்ப தூரத்துக்கு ஓடி இருக்க முடியாது. செருப்பு போடாம ஓடிருந்தா ரொம்ப தூரத்துக்கு ஓடி இருக்க முடியும். ஸோ செருப்பு போட்டுக்கிட்டு ஓடினாளா போடாம ஓடினாளா அப்படின்னு நான் செருப்பை பத்தி சிறப்பா ஒரு கேள்வி கேட்டதுக்கு காரணம், அவ எவ்வளவு தூரம் ஓடி இருக்கா அப்படிங்கிற அந்த கிலோமீட்டரை மனசுல கணக்கு போட்டு பாக்குறதுக்கு தான். செருப்பு போட்டிருந்தா, அதுவும் பிஞ்ச செருப்பு. அது எங்க வாங்கினீங்க? பிஞ்ச செருப்பை வாங்கல, வாங்கின செருப்பு பிஞ்சு போச்சு. பிஞ்சு போனா போயிட்டு போகுது. காணாம போன அன்னைக்கு அந்த பொண்ணு என்ன கலர் டிரெஸ் போட்டிருந்தா? பச்சை கலர் சேலை, பச்சை கலர் ஜாக்கெட்டு, பச்சை கலர் பக்கெட்டு. பக்கெட்டா? பக்கெட்டோட காணாம போனா? ஆமா சார், பாத்ரூம்ல குளிக்க போகும்போது தான் பக்கெட்டோட காணாம போயிட்டா. சபாஷ். சரி, அதை விட, உன் பொண்டாட்டி எப்படி இருப்பா? கிளி மாதிரி இருப்பா. அதனாலதான் அவ பறந்து போயிருக்கா. அவளுக்கு ஏதாவது மச்சா இருக்கா? ரெண்டு மச்சானுங்க இருக்காங்க, ஒன்னு நீ இன்னொன்னு பக்கத்து விட்டுக்காரனா? கரெக்ட் சார். சே, நான் மச்சானுங்களை பத்தி கேட்கலையா, மச்சம் மச்சம் இருக்கான்னு கேட்டேன். மச்சமா? இடுப்புல 50 பைசா சைஸுக்கு ஒரு மச்சம் இருக்கு. பழைய 50 காசா, புது 50 காசா? ரொம்ப குழப்பறாரு. அந்த மச்சத்துல வெளியில தெரியறது தலைப்பக்கமா இல்ல பூ பக்கமா, அதாவது ஹெட்டா டெய்லா? அவரே தேவலாம் சார். சரி, இதுக்கு முன்னாடி அவ எப்பவாவது காணாம போயிருக்கல? போயிருக்கா சார், போன தீபாவளிக்கு புடவை எடுக்க போனவோ, பொங்கலுக்கு தான் வீட்டுக்கு திரும்புறான். அந்த இடைப்பட்ட காலத்துல அவ எங்க போனா என்ன பண்ணா அப்படின்னு அவளுடைய நிழலான நடவடிக்கைகள் ஏதாவது நீ கவனிச்சியா? கவனிச்சேன். 2 மாசமா அந்த கடையிலேயே உட்காந்துக்கிட்டு புடவை செலக்ட் பண்ணா. ஓ, இதெல்லாம் லேடிஸ்க்கு உண்டான வீக்னஸ் தானே சார். அவளை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தா 1 லட்ச ரூபாய் தரேன். 1 லட்சமா? 1 லட்சத்துக்கு எத்தனை சைபர்னு தெரியலையாப்பா. உனக்கு 10 ரூபாய்க்கு எத்தனை சைபர்னு தெரியாதா? என்னடா அது, நான் அவங்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் என்னென்னமோ கேள்வி கேட்டேன், அவன் என்னென்னமோ பதில் சொன்னா, நீ எழுதாம என்னமோ கிறுக்கி வச்சிருக்க. பங்காளி, எனக்கு எழுத பிடிக்க தெரியாது, நீ என்னென்னமோ கேள்வி கேட்குற. அவன் வேற அழகான பொசில் உட்காந்துருந்தான், அழகாக வேற இருக்கான், அதான் அதே மாதிரி வரைஞ்சிட்டேன். நீ பக்கெட் சொன்னியா, பக்கெட்டும் போட்டிருக்கேன். இடையில ஓ வேற சொன்னியா, அதையும் போட்டிருக்கேன். அவன் போட்டும் உன்னை பொழந்து வெயிலில் போட்டுறான். அப்படி பார்க்காத பங்காளி, நல்லா இருக்கு. நாங்கள் யூஸ்வலாக 5 லட்சத்துக்கு கம்மியாக சார்ஜ் பண்ணுறதில்ல, பட் உங்களை பார்த்தா பாவமாக இருக்கு, 1 லட்ச ரூபாய் வேற தரேன்றீங்க. சரி, இப்ப ஏதாவது அட்வான்ஸ் கொடுங்க. எதுக்கு? நாஸ்தா துண்றாங்க. இல்ல, தமாஷ் பண்றான். உங்க வைஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு பல செலவுகள்லாம் இருக்குல்ல, அதுக்காக தான் அட்வான்ஸ் கொடுங்க. இந்த பாக்கெட்ல பாருங்க, இந்த பாக்கெட். அதான் எக்ஸ்ரே கண்ணு. சுவிஸ் பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு ஸ்விமிங் பூல்ல குளிச்சுக்கிட்டே சொல்லுவான். கரெக்ட். அப்போ நான் கிளம்புறேன் சார். வாங்க, கவலைப்படாம போங்க. ஓகே ஓகே. அப்பாடா பா, பிரியாணி சாப்பிட்டு தூங்கலாம் பா. நான் அந்த மூட்லயே இருக்கேன்டா. சரி, அப்ப உனக்கு வேணாம். வேணும்டா. பங்காளி, காலையிலிருந்து சுத்துறோம், ஒரு சாரியை காணுமே. எல்லா மகளிர் மாநாட்டுக்கு போயிட்டாங்க போல் இருக்கு. கண்டுபிடிச்சா 1 லட்சம் பங்காளி. அதுக்காக தான்டா நானும் பாடுபடுறேன். என்ன பண்றது பங்காளி, ஒரு ஐட்டம் வருது பார், அதுகிட்ட போய் மச்சம் இருக்கான்னு பாக்கலாமா? இது பச்சையா?
ரோஸுக்கும் பச்சைக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல? இல்லப்பா, காலேந்து பார்க்கவே இல்லை, திடீர்னு பார்க்கும்போது பார்த்தது பச்சையா இருக்கு. அடிச்சன வாய் சவுப்பாயிட ஜாக்கிரத. பங்காளி பங்காளி அவன் சொன்ன அதே பொண்ணு, பச்சை கலர் சேலை ரொம்ப அழகா இருக்கா, இவளை பிடிச்சு கொடுத்தா 100,000. பச்சை கலர் ஜாக்கெட், துடி இடை, துவளும் நடை கொண்ட இவள் அவருடைய மனைவியே தான். ஆகாக காகா கை கூட முதல்ல அங்க போய் மச்சம் இருக்கான்னு பாப்போம், அதுக்கப்புறம் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. போலாமே. டங் 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 டங். பங்காளி மச்சம் ஓகே, கூப்பிடு. மேடம், எதுக்கு நீங்க உங்க வீட்டுக்காரரை விட்டு தனியா இங்க வந்து நின்னு இருக்கீங்க? வாங்க உங்க வீட்டுக்காரர்ட்ட போலாம். நானும் என் மாமாக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். மாமாங்கிறது உங்க வீட்டுக்காரர் தான் சொல்றாங்க. ரைடுடு ரைடுடு. சரி வாங்க உங்க மாமா கிட்டே போலாம். ரெண்டு மாமா இருக்கும்போது இன்னொரு மாமா என்னத்துக்கு? பங்காளி வில்லங்க, இது இது போன டிக்கெட் எஸ்கேப். மாமா மாமா நில்லுங்க மாமா, வாங்க என்ன பண்றது, கண்ணு மங்கி போச்சு, ஒண்ணும் புரியலையே. இதுவும் பச்சை கலர் புடவை இல்லடா. ஹலோ கண்ட்ரோல் ரூம், ரெண்டு நபர்கள் சந்தேகப்படும்படி சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் அந்த பொம்பளை கடத்த வந்த கோஷ்டின்னு நினைக்கிறேன். ஓவர் சார். அப்பா நீ அங்கே இருந்து அவங்கள வாட்ச் பண்ணினரு, அவங்க எது கேட்டாலும் ஆமான்னு சொல்லு, அவங்க கூடவே போய் என்னன்றதை கண்டுபிடி. ஓவர். ஓகே ஓவர் சார். பங்காளி அங்க பார், உண்மையான பச்சை ஜாக்கெட்டை காணுமே. அதான் தெரியல பங்காளி, ஒருவேளை புடவையில மறைஞ்சிருக்குமா? கிட்ட போய் பார்க்கலாமா? வா பழமை. அதான் அதே தான், அதே பச்சை. ஏங்க புருஷனை விட்டு தனியா வந்து நிக்கிறீங்களா? ஆமா. கன்ஃபார்ம் இவங்களே தான். இனிமேல் மச்ச தங்க போய் பாத்துக்கலாம். தூக்கு பங்காளி, நீ இப்படியே புடிச்சிட்டு இங்கேயே நில்லு, நான் உள்ள போய் அந்த மேம்பாலந்தனைய பணம் வச்சிருக்கானான்னு பாக்குறேன். பணம் வச்சிருந்தா நான் கூப்பிடுறேன், நீ உடனே வா. ஆமாமா, அவன் பாட்டுக்கு பணத்தை கொடுக்காம பார்ட்டியோட எஸ்கேப் ஆயிட்டானா நாம நஷ்டப்பட்டுருவோம். ஒருவேளை அவன் பணம் தரலன்னா இவளை அரேபியாவுக்கு வித்துருவோம். ஆமா, என்ன முறைக்கிற, நீ ஏற்கனவே ரெண்டு பேர்கிட்ட வாழ்ந்துருக்க, இப்ப புதுசா அரேபியா போய் புது வாழ்க்கை தொடங்க. யார் எங்க போறாங்கன்னு போக போக தெரியும். நான் இப்படிதான் போறேன் பங்காளி, வர்றேன் பாத்துக்க. நீ போ. இவளை இப்படியே பிடிச்சி தூக்கிட்டு வந்தது கையெல்லாம் வலிக்குது. ஃபுல்லா பணத்தை பீராஞ்சிக்கிட்டு நைட்டு எங்கேயாவது ஒரு பார்ல உட்காந்து மப்பே எத்தனைதான் சரியா வரும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும், மனசு மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும். நிறுத்தியா, இப்பதான் தெரியுது உன் பொண்டாட்டி ஏன் ஒன்று ஓடி போயிட்டான்னு. பாடியே விரட்டி இருக்க. சார், என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவளுக்காக காத்திருந்து காத்திருந்து என் கபாலமே காஞ்சி போச்சு. கவலைப்படாத, நம்ம பொண்டாட்டியே உன் பொண்டாட்டிய என் ஃப்ரெண்டு பங்காளி வச்சிருக்கான். அப்பா அவன் தான் கொண்டு வந்தா கூட வச்சிருக்கான். பங்காளி பங்காளி, யோ உனக்கு பங்காளியா? அவன் ஏன் பங்காளி? ஏன் பங்காளி? ஏன் பங்காளி? அவன் வந்துட்டேன், சீக்கிரம் வாங்க. எவ்வளவு ஒருத்திய கூட்டு வந்திருக்கானே, என் பொண்டாட்டி நசுங்கி போன தாரு டபா மாதிரி இருப்பா. இவ பாக்குறதுக்கு அழகா நல்லா ஷேப்பா இருக்கா, இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்லி தள்ளிக்கிட்டு போயிட வேண்டியதுதான். என்ன யோசிக்கிறீங்க? எல்லாரும் உள்ள வாங்க. ஓவர், ரொம்ப ஓவர். ஐயோ போலீஸ், ஐயோ போலீஸா? ஓடி ஓடி எதுக்கு பங்காளி இவங்க எல்லாம் வந்திருக்காங்க? டேய் ஏன்டா பதற, போலீஸ் டிபார்ட்மெண்டால தீர்த்து வைக்க முடியாத ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்க சொல்லி நம்ம கிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்க. எஸ், உங்களுக்கு நாங்க எந்த விதத்துல உதவி பண்ணணும்? உதவி கேட்க வரல, உள்ள தள்ள வந்திருக்கோம். வை ஒய்யா, பொம்பளைங்களை கடத்தி வியாபாரமா செய்றீங்க? இந்த கும்பலத்தான் நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம். என்னடா இது, பொம்பளை கடத்தணும் வியாபாரம்ன்றாங்க, கும்பல்ன்றாங்க, ஒண்ணும் புரியலையே. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு லேடி இன்ஸ்பெக்டரே கடத்திருப்பீங்க. லேடி இன்ஸ்பெக்டரா? யார் நீங்களா? ஆமாண்டா, நான் தான்டா லேடி இன்ஸ்பெக்டர். தெலுங்கு படம் டைட்டில் மாதிரியே இருக்கு. ஸ்டேஷனுக்கு வா, படம் காட்டுறேன், போடுங்கடா. ஐயோ, மேலகளை கைய வைக்காதீங்க. அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல,
லேடி கான்ஸ்டபிள்ஸ் விட்டாடிங்க, கொஞ்சமாவது இன்பம் பாருங்க. நல்ல ஐடியா, நீங்க நடிங்க, நான் நல்லா குடிக்கிறேன், நீங்க அடிங்க. ஜாலி மிஸ்டர் தெனாலிராமன், மிஸ்டர் தெனாலிராமன், யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தெனாலிராமன், மிஸ்டர் தெனாலிராமன். வீட்டுல தான் ரொட்டில தான் புது புது கும்மாளம், ரொட்டு விட சுட்டு விட வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தெனாலிராமன் தான். உஷாரு உஷாரு மிஸ்டர் தெனாலிராமன் தான், வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தெனாலிராமன் தான், உஷாரு உஷாரு மிஸ்டர் தெனாலிராமன்.